இந்த உலகத்தில் யார் இந்த எமோஷன்ஸை சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் எப்போவுமே மனசில் ஒரு நிம்மதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த எமோஷன்ஸ் எப்போ உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் மனசுக்குள்ளார எப்போவுமே ஒரு விதமான சோகம் அப்படின்னு எல்லாமே உங்களை வந்து ஆட்கொண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த எமோஷன்ஸை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதர் தான், ஆனால் என்னென்னா அவருக்கு அவருடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. அந்த எமோஷன்ஸை அவரால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாததுனால என்னாச்சுன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அது ரொம்ப ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனையை அவர் அணுகிற விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்திடும். இதனால் என்னாச்சுன்னா அந்த மன்னரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் மக்கள் மனசில் நிலவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தகுந்தாற் போல் மன்னருமே அதே போல் தான் நடந்துக்கிட்டார். இப்போ மக்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்புக்கு தண்டனை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாக கொடுப்பார். அவருடைய கோபம் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபப்பட ஆரம்பிச்சிருவார். சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட மரண தண்டனை வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் மன்னராச்சே, மன்னரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. மன்னர் ஆல்ரெடி எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார். அதனால் யாருமே அதை பற்றி அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. அவருடைய நடவடிக்கை என்ன, அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த யாருமே அவருக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு அங்கே ஆளே இல்லை. அந்த சமயம் ஒரு ஜென் குரு அந்த பக்கமாக வராரு. அவர் அந்த நாட்டுக்கு வர்றதை தெரிஞ்ச உடனே மன்னருமே மகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே அந்த ஜென் குருவை வந்து வரவேற்று அந்த அரண்மனைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. இந்த அழைப்புமே ஜென் குருவை போய் சேருது. உடனே அந்த குருவுமே சரி நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பு கொண்டு வந்துருக்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்போது அந்த ஜென்குரு வர்றதுக்காக அரண்மனை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுறாங்க. அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணுறாங்க. அரசர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு, சாப்பாட்டில் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது, ரொம்ப நிறைவாக வந்து அந்த ஜென்குருவை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவின் பிரகாரம் எல்லாருமே ரொம்ப அழகாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரண்மனை அவ்வளோ ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜென்குரு அன்னைக்கு காலையில் வந்தார். வந்தவரை எல்லா மக்களுமே மரியாதையோடு கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. மன்னருமே ஒரு சிரித்த முகத்தோட ஜென்குருவை வரவேற்று அவர் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு போகிறாரு. இப்போது அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடுமே பரிமாறப்பட்டிருக்கு. மன்னர் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு, இந்த ஜென்குரு இன்னொரு பக்கம் உட்காந்துருக்காரு. ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன கப்பில் சூப்பு வந்து பரிமாறப்படுது. ரெண்டு பேருமே சூப்பை வந்து ரசித்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு எங்கேயோ இருந்து ஒரு சின்ன பூச்சி வந்து மன்னரோட அந்த பவுலில் விழுந்துருச்சு. இதை பார்த்த உடனே மன்னருக்கு கட்டுக்கணக்காத கோபம் வந்துருச்சு. உடனே பக்கம் இருந்த அந்த வேலையாளை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நீங்கள்லாம் வேலை செய்கிறீங்க, இந்த பவுலில் ஒரு பூச்சி விழுந்திருக்கு, இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படி எனக்கு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த வேலையாளால் எதுவுமே சொல்ல முடியல. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அவருக்கு புரியலை. அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, மன்னா நான் வந்து உங்ககிட்ட அந்த பவுலை வைக்கும்போது அதில் எந்த ஒரு பூச்சியுமே இல்லை, நான் நல்லா செக் பண்ணிட்டு தான் வச்சேன், அதுக்கப்புறமா தான் எங்கேயோ இருந்தால் அந்த பூச்சி வந்து பறந்து வந்து விழுந்திருக்கு, இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லைம்மாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையோடு அந்த வேலையால் வந்து சொல்கிறாரு. ஆனாலுமே மன்னர் வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. நீ பண்ணது ரொம்ப பெரிய ஒரு தப்பு, நம்மளுடைய விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் முன்னாடி என்னை வந்து நீ அவமானப்படுத்திட்ட, என்னை வந்து அவமதிச்சிட்ட, இந்த அவமரியாதைக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வீரர்களை கூப்பிட்டு இவரை கொண்டு போய் சிறையில் அடைக்க சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே அந்த ஜென்குரு ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போது அந்த மன்னர்கிட்ட, மன்னா நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன், அந்த வேலையால் வந்து உங்களுக்கு சூப் வச்சார் பார்த்தீங்களா, அது வைக்கும் போது அந்த சூப் வந்து எந்த ஒரு பூச்சியுமே இல்லாமல் க்ளியராக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் எங்கேயோ இருந்தால் அந்த பூச்சி வந்து விழுந்திருக்கு,
இதில் இந்த வேலையோட தப்பு எதுவுமே இல்லைம்மண்ணா, தயவு செஞ்சு அவரை மன்னித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா மன்னரை வந்து கொஞ்சம் லேசாக அமைதியடைகிறாரு. அந்த வீரர்களை அவர் விட்டுட்டு சொல்லி போக சொல்லிட்டார். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மன்னரும் சென் குருவும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசும்போது சென் குரு கேட்குறாரு, என்னாச்சு மண்ணா, ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்களே, என்ன காரணம், எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென் குரு கேட்குறாரு. அதுக்கு மன்னர்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதுக்கு பதிலுக்கு மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்கள, பாருங்கள் ஒரே ஒரு சின்ன பூச்சி தான், அந்த சின்ன பூச்சி என்னுடைய அந்த சுச்சுவேஷனவே டோட்டலாக மாற்றிடுச்சு. நான் வந்து ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக இருந்தேன், அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அப்படியே டோட்டலாக ஒரு கோபமான ஒரு தருணமாக மாறிடுச்சு. என்னை வந்து இந்த ஒரே ஒரு சின்ன பூச்சி தான் என்னை ட்ரிகர் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்னை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருதுங்க. அதனால் நான் கட்டுக்கடங்காத கோபத்துக்கு ஆளாயிடுறேன். இந்த கோபத்தினால நான் என்ன தீர்ப்பு சொல்கிறேங்கிறது எனக்கு சரியாக புரியாமல் எல்லாரையுமே தண்டிக்க ஆரம்பிச்சிடுறேன். இதுலேருந்து எப்படி வெளி வர்றதுனே தெரியல, நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. இப்போது சென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்க மண்ணா, இந்த எமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. நீங்கள் அந்த எமோஷன்ஸை சரியான படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த எமோஷன்ஸ் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதுவே நீங்கள் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் கேஸில் எமோஷன்ஸ் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுமே. இதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எப்போ வந்தாலும் சரி அந்த சுச்சுவேஷன்ஸை கொஞ்சம் நிதானமாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இப்போ முன்னாடி நடந்த அந்த விஷயத்தில் அந்த பூச்சி தான் உங்களுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட்டு. நீங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுருந்தீங்கன்னா அந்த பவுல் வைக்கும்போது அந்த பூச்சி இல்லை, அதுக்கப்புறமா தான் விழுந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் வேறு பவுல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து அந்த பூச்சியை பார்த்த உடனே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த பூச்சி பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் எப்போவுமே அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக கண்டுபிடிங்க. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, உங்கள் மனசை வந்து அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எப்போ வந்தாலுமே அந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் பண்ணுங்கள். உங்களுடைய மூச்சு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இது இந்த கவனம் செலுத்துறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் உங்கள் மனசுமே அமைதியாகிடும். நீங்கள் எக்ஸாக்டாக அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சுச்சுவேஷன்ஸை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென் குரு சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா தான் மன்னருக்குமே புரியுது இவ்வளோ நாள் வந்து என்ன பிரச்சனை இவர்கிட்ட இருந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மாற்றிக்கிட்டாரு. அவருக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சரியாக கண்டுபிடிச்சி அன்னையிலேருந்து அந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்படுத்துகிறாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அது எப்படி அணுகலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டதுனால ரொம்ப நிதானமாக நிறுத்தி நிதானமாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆலோசனை பண்ணி எல்லாத்தையுமே முடிவெடுக்கிறாரு. அன்னையிலிருந்து எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த எமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நீங்கள் எப்போல்லாம் அதிகப்படியான கோவப்படுறீங்க இல்லை வேறு எப்படியாவது ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம், எதனால் நீங்கள் ட்ரிகர் ஆகிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கும்போது திடீர்னு யாராவது உங்களுக்கு அதிகமான வேலை கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல விதமான இடங்களில் பல விதமான ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறமா அந்த மாதிரி ட்ரிகர் ஆகும்போது எப்படி அதை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளாரே ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. அதனால் எப்போவுமே இந்த எமோஷன்ஸ் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையுமே எப்போவுமே அமைதியாக நிம்மதியாக போய்கிட்டிருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.